ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியன் ஜாப் சமில் இன்னைக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற டெய்லி ஜாப் அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ இன்றைக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெகுமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இவங்க வந்து அவங்க அப்ளிகேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எது வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி எயிட் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கான அஃபிஷியல் நியூஸ் தான் இது ஸோ இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனை தரேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள் ஓகேங்களா ஸோ இதுக்கு அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணுங்கள் ஸோ நிறைய டைம் இருக்குது ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க கூட அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ ஏன்னா நிறைய டைம் இருக்குது ஓகேங்களா ஸோ வாங்க அவங்க நோட்டிஃபிகேஷனை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அவங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் direct recruitment of group c civilian post in iafo gangla so indian air force applications are invited from eligible indian citizens in the indian citizens eligible for the recruitment of the following group c civilian post at various air force stations or units mentioned below சீரியல் நம்பர் என்ன போஸ்டல் அட்ரஸ் என்ன போஸ்ட்டு ஸோ அதுக்கு டோட்டல் வேகன்சி என்ன ஸோ ஒரு கமிட்டி வைஸ் ஒரு ஒரு கேஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இங்கே போஸ்டல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா ஸோ இந்த போஸ்டல் அட்ரஸ்ன்றது ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் மாறும் இந்த நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான அட்ரஸை நீங்கள் க்ளியராக தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து கொரியர் மூலயமா உங்கள் அப்ளிகேஷனை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளோ அந்த போஸ்ட்டுக்கான போஸ்டல் அட்ரெஸை நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கோங்க ஸோ இப்போ என்ன போஸ்ட் அதுக்கான வேகன்சி என்ன ஸோ கம்யூனிவை வைஸ் வந்து எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸ்டெனோ கிரேட் டூ இதுக்கு வந்து டோட்டல் வேகன்சி த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ யூஆரில் ஒரு வேகன்சி இருக்குது ஓபிசியில் ஒரு வேகன்சி இருக்குது இடபிள்யூஎஸில் ஒரு வேகன்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து ஸ்டோர் நண்ட் இதுக்கு வந்து டோட்டலாக ஒரு வேகன்சி தான் இருக்குது ஸோ யூஆரில் ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க மீதி கம்யூனிட்டிக்கு இல்லை ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து குக் கோஜி இதுக்கு வந்து டோட்டலாக ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் யூஆரில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மீதி கம்யூனிட்டிக்கு இல்லை ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் இதுக்கு வந்து டோட்டலாக த்ரீ வேகன்சி தான் இருக்குது ஸோ யூஆரில் ரெண்டு இருக்குது ஓபிசியில் ஒன்று இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து மெஸ் ஸ்டாஃப் இதுக்கு வந்து டோட்டலாக ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ யூஆரில் இல்லை ஓபிசிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மீதி கம்யூனிட்டிக்கும் இல்லை இந்த மாதிரி ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து வேகன்சியை பிரிச்சிருக்காங்க அதை வந்து நீங்கள் டீட்டலாக படித்து பாருங்கள் அதுக்கான போஸ்டல் அட்ரஸ் என்ன அப்படின்றத லெஃப்ட் சைடு வந்து ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு வந்து டீட்டிலாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த இந்த நோட்டிஃபிகேஷனான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ மறக்காம டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத கீழே டீட்டலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் போஸ்ட் எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் இன் கேஸ் இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே தாண்டுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை ஸோ அதுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க ஸோ அந்த வகையில் ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர்ஸ் தராங்க ஓகேங்களா எஸ்சிஆர்எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் தராங்க ஃபிசிக்கலி ஆண்டகேப்டிக்கு வந்து டென் இயர்ஸ் தராங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து இங்கே நோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கேஸ்டோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ தெரியாதவங்க படித்து பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சீனியர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இதுக்கு வந்து மந்த்லி பேஸ்கில் என்னன்னா லெவல் ஃபைவ் ஆஸ் பர் மேட்ரிக் செவன்த் சிப்சி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க எசென்ஷியல் என்ன குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அதாவது நீங்கள் டிகிரியில் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் ஸ்டாட்டிஸிக்ஸாக ஒரு சப்ஜெக்ட்டாக எடுத்து படிச்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ அதை லேட்டடாக படிச்சிருக்கணும் அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங் ஸோ அதில் வந்து அந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் மந்த்லி ஸ்கேல் என்ன அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாக படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்கள் செலெக்ஷன் மோட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் அப்ளிகேஷன்ஸ் வில் பி இன் இன்டர்ம்ஸ் ஆஃப் ஏஜ் லிமிட் மினிமம் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் அதாவது வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறீங்க இல்லைங்களா சென்ட் பண்ணுறீங்க இல்லையா அந்த அப்ளிகேஷனை வச்சு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் பிராக்டிகல் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் யார் குவாலிஃபை ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஜாப் வந்து அலாட் பண்ணுவாங்க ஸோ அடுத்து வந்து அவுட் டு அப்ளை அப்படின்னு சொல்லி கேண்டேட்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் டீட்டலாக படிச்சு பாருங்கள் அவங்க அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண சொல்கிறாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணி அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிருக்கேன் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான அட்ரஸை நீங்கள் நோட் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் டீட்டெலாம் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து கோவிட் நைன்டீன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அதையும் நீங்கள் படித்து பாருங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத டொடாய்ட் ரிஸ்க் ஆஃப் கோவிட் நைன்டீன் கேண்டேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு ஃபாலோ ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் கைட்லைன் இஷ்யூட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் கீழே அட்டாச் பண்ணியிருக்காங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஓகேங்களா ஸோ போஸ்ட் அப்ளைடு ஃபார் நேம் ஆஃப் தி கேண்டிடேட் கே அதாவது பிளாக் லெட்டர்ஸில் கேப்டல் லெட்டர்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் டென்த்து சர்டிஃபிகேட்டை எடுத்து வச்சுக்கோங்க அந்த டென்த்து சர்டிஃபிகேட்டில் எந்த ஃபார்மேட்டில் உங்கள் நேம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே மாதிரி இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் ஓகேங்களா பேஸ்டேஸ் செல்ஃப் அடஸ்டட் போட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து இப்போ கரண்ட்டாக எந்த கலர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கோ ஸோ அதை வந்து சிக்னேச்சர் போஸ்ட்டு இங்கே பேஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து அட்ரெஸ் என்ன டெம்பரரி அட்ரஸ் என்ன பர்மனண்ட் என்ன என்ன கேஸ்ட்டு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எந்த டேட்டில் ஃபில் பண்ணிங்க உங்கள் சிக்னேச்சர் போட்டு நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கான போஸ்டல் அட்ரெஸை வந்து நீங்கள் நோட் பண்ணி அந்த ஜூன் டுவெண்ட்டி எயிட்டுக்குள்ளே சென்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் வீடியோ முடியுதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்கை வந்து நான் சரி இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்